ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லியா லைஃப் ஸ்டைல் சேனல். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற நியூ வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க, நம்ம இன்றைக்கி வந்து பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 5 மீடியம் சைஸ் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாம், வேக வச்ச பொட்டேட்டோ. அப்போ தான் நமக்கு கட்டி இல்லாமல் வரும். அதில் வந்து அரை ஸ்பூன் உப்பு, மஞ்சள் தூள் கால் ஸ்பூன், கால் ஸ்பூன் கரம் மசாலா, மிளகாத்தூள், மல்லித்தூள் எடுத்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் மல்லித்தூள் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் ஒரு 2 ஸ்பூன்ஸ் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஒரு மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. அப்படி உங்களுக்கு வந்துட்டு கார்ன் நல்லா வரல அப்படி சொன்னால் கார்ன்ஃப்ளவர் வந்து இன்னொரு ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு பவுலில் வந்துட்டு ஒரு கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 ஸ்பூன் வர அளவுக்கு நான் கலந்து வச்சுருக்குறேன். ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். மொசரலா சீஸ் எடுத்துக்கலாம். மொசரலா சீஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு நம்மளோட சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை வந்து போய் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை வந்துட்டு உருளைக்கிழங்கு மசாலா வந்து நல்லா ஒரு பால் மாதிரி உருட்டிக்கலாம். அதுக்கப்புறம் நடுவில் ஒரு சென்டரில் ஒரு ஓட்டை மாதிரி போட்டு அதில் வந்துட்டு நம்ம வந்து சீஸ் பால்ஸை வந்து நடுவில் வச்சிடலாம். ஒரு குழி மாதிரி பண்ணி அதில் வந்து சீஸை வந்து நடுவில் வச்சிடலாம். இப்போ சீஸை வந்து நடுவில் வச்சாச்சு. நான் வந்து மொசரலா சீஸில் வந்து சில்லி ஃப்ளெக்ஸ் போட்டிருக்கேன். சில்லி ஃப்ளெக்ஸ்னால் வேறு எதுவும் கிடையாது, சும்மா வரமிளகா வந்துட்டு ஒன்று ரெண்டு அரைச்சி போட்டுறது தான். இப்போ நல்லா வந்து சீஸ் பால்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு, பொட்டேட்டோ பால்ஸை. இதே மாதிரி நம்ம எல்லா உருளைக்கிழங்கையும் இது மாதிரி பண்ணி வச்சிடலாம். நல்லா வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணது பிறகு பார்த்திங்கன்னா உள்ள சீஸ் வந்து மெல்ட் ஆகி சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்துட்டு நம்ம கலக்கி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் அந்த மாவுலேருந்து டிப் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ப்ரெட் க்ரம்ஸ் போட்டுக்கோங்க. ப்ரெட் க்ரம்ஸும் நான் ஒன்றும் இல்லை, ப்ரெட்டை வந்துட்டு மிக்சியில் வந்து 2 தடவை போட்டிங்கன்னா இது மாதிரி பொடி பொடியாக தூள் ஆயிரும், அதான் ப்ரெட் க்ரம்ஸு. நான் எடுத்து வச்சுருக்கிறது இப்போ வந்துட்டு இதே மாதிரி வந்து கோட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து மாவில் வந்து டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெட் க்ரம்ஸில் மேலே தூவி தனியாக ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு வச்சிடலாம். இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஒரு 1/2 hour வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்துட்டு இந்த மசாலா வந்து உதிராமல் இருக்கும். இப்போ 1/2 hour ஆயிடுச்சு, ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு, எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு பால்ஸாக போட்டு எடுத்துடலாம். பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் வந்து நமக்கு வந்து சாப்பிடும்போது உள்ள சீஸ் வந்து மெல்ட் ஆகி சூப்பராக இருக்கும். இதை வந்து சூடாக வந்துட்டு சாப்பிடணும். ஆறி போட்டுச்சுன்னா உள்ள இருக்க சீஸ் வந்து திருப்பியும் கொஞ்சம் ஹார்டாயிரும். அதனால் சூடாக செஞ்சோடனேயுமே வார்மாகவே சாப்பிட்ருங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். அப்புறம் நம்மளோட சீஸ் பால்ஸ் வந்து வெந்துட்டுருக்கு, நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணுனே நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சதுனால அந்த ப்ரெட் க்ரம்ஸ் எதுவுமே உதறல, எண்ணெய் பாருங்கள் கிளியராகவே இருக்குது. நம்மளோட சீஸ் பால்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு, இப்போ எடுத்துடலாம். கிறிஸ்பியான மொறுமொறுன்னு இருக்குது, வெளியில் மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். நம்மளோட சீஸ் பால்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் உள்ள சீஸ் வந்து எவ்வளோ மெல்ட் ஆகி சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். நம்மளோட சீஸ் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.